الحمد لله، نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له، ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة. أما بعد، அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அடியார்களே, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பற்றி பேசுவதற்காக எனக்கு தலைப்பு தேர்வு செய்யப்பட்டுள்ளது. உண்மையில் சொல்லப்போனால், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் என்பது மிக விசாலமாக பேசப்பட்டு புரியப்பட்டு ஆழ்மனதில் பதியப்பட வேண்டிய ஒரு விஷயமாகும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கப்பட்ட இந்த குர்ஆன் அல்லாஹுவை பற்றி அதிகம் பேசிய செய்திகளில் அவனுடைய ரஹ்மத்தும் ஒன்றாகும். அதை நாங்கள் நன்கு அவதானித்து பார்த்தால், அல் குர்ஆன் 114 அத்தியாயங்களை கொண்டிருக்கின்றது. இந்த 114 அத்தியாயங்களில் 113 அத்தியாயங்களுக்கு முன்னால் 2 அத்தியாயங்களை பிரித்து காட்டுவதற்காக பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்ற வசனம் அல்லாஹ்வினால் இறக்கப்பட்டிருக்கிறது. இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்ற இந்த வசனத்துக்குள் அல்லாஹுடைய இலாஹியத், அவன்தான் வணக்கத்திற்கு தகுதியானவன் என்ற அந்த செய்தியும், அதுபோல அவன் அப்படியாக இருக்கின்ற நிலையில் அர் ரஹ்மான் அர் ரஹீமாகவும் அவன் இருக்கிறான் என்ற தகவலும் அந்த வசனத்துக்குள் பொதிந்திருக்கின்றன. அப்ப குர்ஆனிலே அத்தியாயங்களுக்கு இடையில் எழுதப்பட்டுள்ள இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் 113 இடத்தில் எழுதப்பட்டுள்ளது. அதே போல சூரத்து நம்னிலே குர்ஆனுடைய ஒரு வசனத்தின் ஒரு பகுதியாகவும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் எழுதப்பட்டுள்ளது. ஒட்டுமொத்தமாக அர் ரஹ்மானிர் ரஹீம் என்ற இந்த பகுதி குர்ஆனில் பிஸ்மில்லாவுடன் சேர்த்து 114 இடங்களில் சொல்லப்பட்டுள்ளது. அதுபோல அர் ரஹ்மான் என்றும் அர் ரஹீம் என்றும் திரும்ப திரும்ப குர்ஆனில் அல்லாஹுவை பற்றி பேசப்படுகின்றது. அதே போன்று இன்னொரு அவதானம் இருக்கிறது. அதாவது, அல் குர்ஆனில் அல்லாஹுவுக்கு நிகராக ஒற்றையாக தனியாக சொல்லப்பட்ட பெயர் அர் ரஹ்மான் ஆகும். அதை நாங்கள் குர்ஆனிலே அவதானித்து பார்க்கலாம். வேறு பெயர்கள் அல்லாஹுவை பற்றி விவரிக்கும் போது கஃபூர் ரஹீம், அஜீசுன் ஹகீம், அலீமுன் ஹகீம் என்று வரும். ஆனால் அர் ரஹ்மான் என்ற இந்த பெயர் அல்லாஹுவை குறிப்பிடுவதற்காக அல்லாஹ் என்ற சொல்லை தவிர்த்து இது சொல்லப்பட்டிருக்கிறது. உதாரணமாக, அர் ரஹ்மானு ஆலல் அர்ஷிஸ்தவா, ரஹ்மான் அர்ஷின் மீது உயர்ந்திருக்கிறான் என்று சொல்லுகின்ற அந்த வசனத்தில் அல்லாஹ் என்ற அந்த வார்த்தைக்கு பதிலாக அல்லாஹ் அர் ரஹ்மான் என்ற வார்த்தையை தேர்வு செய்திருக்கிறான். இது
போன்ற அர் ரஹ்மான் அர் ரஹ்மான் என்று அல்லாஹ்வை பற்றி சொல்லப்படுகின்ற விஷயங்கள் குர்ஆனில் பல இடங்கள் இருக்கின்றன. நீங்கள் உங்களிடம் இருக்கின்ற மொபைல் போன்களில் இருக்கின்ற சாஃப்ட்வேர்களில் குர்ஆனில் அர் ரஹ்மான் என்று நீங்கள் கிளிக் பண்ணினால் தேடினால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகைக்கு முன்னரும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலமாக இருக்கட்டும், மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலமாக இருக்கட்டும், அந்த காலங்களில் எல்லாம் அல்லாஹ் அர் ரஹ்மான் என்று அறியப்பட்டிருக்கிறான். எனவே அல்லாஹுவுக்கு அல்லாஹ் என்ற வார்த்தைக்கு நிகரான அதற்கு சமனான ஒரு பேராக அர் ரஹ்மான் என்ற வார்த்தை குர்ஆனில் கையாளப்பட்டுள்ளது. ஒலிது அல்லாஹ் அவிது உர் ரஹ்மான், அல்லாஹ் என்று அழையுங்கள் அல்லது ரஹ்மான் என்று அழையுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இப்ப அல்லாஹ்வுக்கு அடுத்தபடியாக அல்லாஹ் தேர்வு செய்கின்ற பெயராக இந்த அர் ரஹ்மான் என்ற பெயர் இருக்கிறது. அப்ப குர்ஆனிலே அல்லாஹ்வுக்கு அடுத்தபடியாக அல்லாஹ் அடுத்த பெயராக தேர்வு செய்கின்ற பெயராக அர் ரஹ்மானை கவனிக்கிறோம். இதை பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீமிலும் பார்க்கிறோம். அதாவது அல்லாஹ் அர் ரஹ்மான் அர் ரஹீம். அதே போன்று குலிது அல்லாஹ் அபிது உர் ரஹ்மான் என்ற அந்த வசனத்திலும் நாங்கள் பார்க்கிறோம். அதாவது அல்லாஹுவுக்கு அடுத்தபடியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அர் ரஹ்மான் என்ற பெயரை குர்ஆனில் தேர்வு செய்து நமக்கு அறிமுகம் செய்கிறான். அது இந்த அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பற்றி சொல்ல வருகின்ற ஒரு பெயராகும். அதே போன்று இந்த ரஹ்மத்தை பற்றி சொல்ல வருகின்ற இன்னொரு பெயர் தான் அர் ரஹீம். உலமாக்கள் மத்தியிலே இந்த அர் ரஹ்மான் அர் ரஹீம் என்றால் அவை இரண்டும் ஒரு மூலச் சொல்லில் இருந்துதான் வந்திருந்தாலும் இவைகள் வெவ்வேறு அர்த்தம் தருகின்றன என்ற கருத்து பரவலாக இருக்கிறது. அர் ரஹ்மான் என்பது ஃபைலான் என்ற அமைப்பில் இருக்கிறது, அர் ரஹீம் என்பது ஃபைல் என்ற அமைப்பில் இருக்கிறது. இமாம் இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லா போன்றவர்கள் அர் ரஹ்மான் என்பதனுடைய விளக்கம், அதனுடைய உண்மையான விவரம், அவன் மும்தலி உர் ரஹ்மா, இரக்கம் நிறைந்தவன் என்ற அர்த்தத்தை தருகிறது என்று சொல்கிறார்கள். அரபு மொழியிலே கோபம் நிறைந்தவனுக்கு கதுபான் என்று சொல்லப்படும், பசி நிறைந்தவனுக்கு ஜவான் என்று சொல்லப்படும், தாகம் நிறைந்தவனுக்கு அத்துஷான் என்று சொல்லப்படும். அதுபோல ரஹ்மான் என்பவன் இரக்கம் நிறைந்தவன். அர் ரஹ்மான் என்று அவனை அழைக்கும் போது தன்னிகர் இல்லாத அல்லது அவனுக்கு நிகரே இல்லாத இரக்கம் நிறைந்தவன் என்ற அந்த தனித்துவ தன்மையை அது சுட்டி காட்டுகிறது. இந்த அர் ரஹீம் என்ற பெயர் அது அவனுடைய இரக்கம் காட்டுகின்ற செயலை சுட்டி காட்டுகின்ற பெயராகும். ரஹ்மான் என்பது அவனுடைய அகீதா பேசுகின்ற உலமாக்கள் எழுதுவார்கள், அது அவனுடைய சிஃபத்து ஜாத், அவன் இரக்கம் நிறைந்தவனாக இருப்பது அது அவனுடைய ஜாத்தோடு தொடர்புடைய ஒரு ரஹ்மத் ஆகும். ரஹீம் என்பது அவனுடைய ரஹ்மத்தை பிறருக்கு ரஹ்மத்தாக ரஹ்மத்தோடு நடந்து கொள்வது, இரக்கம் காட்டுவது அல்லது இறங்குதல் என்ற அர்த்தம் துணிக்கின்ற பேராகும். இந்த ரஹீம் அவனும் கடுமையாக இறங்குகின்றவன் தான், ஆனால் அவன் எப்போதும் வளமையாக அவன் இரக்கம் காட்டுவதால் அவனுக்கு ரஹீம் என்ற பெயர் சொல்லப்படுகிறது. இப்ப ரஹ்மத்துடைய அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பற்றி நமக்கு சொல்லித் தருவதற்காக அல்லாஹ் சொன்ன மிக அதிகமாக சொன்ன பெயர்களில் அர் ரஹ்மானும் அர் ரஹீமும் இருக்கின்றன. அதே போன்று குர்ஆன் வேற பெயர்களையும் அல்லாஹ்வுக்கு சுட்டி காட்டுகின்றன. சூரா யூசுஃபே அல்லாஹ்வை பற்றி சொல்லப்படும் போது அர்ஹமுஹு அர்ஹமுர் ராஹிமீன், அவன் இரக்கம் காட்டுகின்றவர்கள் எல்லோரையும் விட அவர்கள் அனைவரையும் விட மிகவும் இரக்கம் காட்டுகின்றவன் என்ற அர்த்தத்தில் அல்லாஹ்வை பற்றி அர்ஹமுர் ராஹிமீன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அர்ஹம் என்பது நமக்கு தெரியும் அரபு மொழியிலே இஸ்மு தஃலீல் என்று சொல்லப்படும், அதாவது ஒருவன் ஒரு செயலிலே மிகைத்திருப்பது, மிகவும் இரக்கம் உள்ளவனாக
இரக்கம் காட்டுகின்றவனாக இருப்பதை அர்ஹமுர் ராஹிமீன் சுட்டி காட்டுகிறது. அதே போன்று ஹைருர் ராஹிமீன், இரக்கம் காட்டுகளில் இரக்கம் காட்டுகின்றவர்களில் சிறந்தவன் என்ற அர்த்தத்திலும் அல்லாஹாவை பற்றி குர்ஆன் நமக்கு சொல்லுகின்றது. எனவே அவன் ரஹ்மானாக இருக்கிறான், அவன் ரஹீமாக இருக்கிறான், அவன் அர்ஹமுர் ராஹிமீனாக இருக்கிறான், அதே போன்று ஹைருர் ராஹிமீனாக இருக்கிறான். இப்படி ரஹ்மத்தை பொதிந்த அவனுடைய பெயர்களை குர்ஆன் நமக்கு சொல்லி தருகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவனுடைய ரஹ்மத்தை பற்றி சொல்லும் போது சூரத்துல் அன்ஆமிலே குறிப்பிடுகிறான், கதப அலா நஃப்ஸிஹி ரஹ்மா, ரஹ்மத்து செய்தலை இரக்கம் காட்டுகின்ற அந்த இயல்பை அவன் தன் மீது கடமையாக்கி கொண்டான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லுகிறான். அதே போன்று அல்லாஹ் அவனை பற்றி சொல்லும் போது அல்லாஹ் சொல்லுகிறான், فَإِنْ كَذَّبُوكَ فَقُلْ رَبُّكُ رَحْمَةٌ وَاسِعَةٌ, அவர்கள் உம்மை பொய்ப்படுத்தினால் நீங்கள் சொல்லுங்கள் ரப்புக்கும் ذُو رَحْمَةٍ وَاسِعَةٌ, உங்களுடைய ரப்பு உங்களுடைய நாயன் அதற்கு சொந்தக்காரன் என்று நீங்கள் சொல்லுங்கள் நபியே என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அல்லாஹ்வுடைய தூதரை நோக்கி அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா கட்டளையிடுகிறான். எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, அல்லாஹுடைய அடியார்களே, இதையெல்லாம் அல்லாஹ் நமக்கு ஏன் சொல்லுகிறான்? அவன் ذُو رَحْمَةٍ وَاسِعَةٍ என்றும், அவன் அர்ஹமுர் ராஹிமீன் என்றும், அவன் ஹைருர் ராஹிமீன் என்றும், அவன் ரஹ்மான் என்றும் ரஹீம் என்றும், இந்த இரக்க இயல்பை பற்றி ஏன் அல்லாஹ் இவ்வளவு அதிகம் சொல்லுகிறான்? அதற்கு ஒரு ஹிக்மத் அல்லாஹ்விடம் இல்லாமல் இல்லை. அதை நாங்கள் இன்ஷா அல்லாஹ் பிறகு பார்ப்போம். இந்த அல்லாஹ்வுடைய ரஹ்மத்திலே அவனுடைய அந்த ரஹ்மத் என்று அவனுடைய அந்த தாத்துடைய அந்த சிஃபத் இருக்குது அல்லவா, அதை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லும் போது சொல்லுகிறான், என்னுடைய ரஹ்மத் அனைத்தையும் வியாபித்திருக்கிறது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சூரத்துல் அஅராஃபிலே குறிப்பிடுகின்றார். வானம் பூமி அவனுடைய படைப்புகள் எல்லாவற்றையும் அதற்கும் அப்பால் அது வியாபித்து நிற்கிறது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். எனவே அல்லாஹ்வுடைய ரஹ்மத் என்பது இந்த வானங்கள் பூமியை விடவும் மிக விசாலமானது என்ற தகவலையும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நமக்கு சொல்லி தருகிறான். அன்புக்குரியவர்களே, இந்த ரஹ்மத்திற்கும் அல்லாஹுடைய இலாஹியத்திற்கும் நிறைய சம்பந்தம் இருக்கிறது. அல்லாஹ் வணக்கத்துக்குரியவனாக இருக்கிறான் என்று நாங்கள் நம்புகிறோம். நான் ஏற்கனவே உங்களுக்கு சுட்டி காட்டியது போல அல்லாஹ் தன்னோடு இந்த ரஹ்மத்தை அருகில் சொல்லி காட்டிக் கொண்டிருக்கிறான். அதற்குத்தான் நான் உங்களுக்கு சொன்னேன் அந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அதிலே அல்லாஹ் என்ற பெயர் அவனுடைய இலாஹியத் வணக்கத்திற்குரிய தகுதியை அவனுக்கு சுட்டி காட்டுகிறது. அவன் தான் வணங்கத்தக்கவன் அல்லது வணக்கத்துக்குரியவன் என்ற அந்த அர்த்தத்தை அந்த அல்லாஹ் என்ற அந்த வார்த்தை உள்ளடக்கியிருக்கு. அந்த இலாஹியத்தோடு சேர்த்து அவன் இலாஹாக இருக்கிறான் என்ற அந்த தன்மையோடு சேர்த்து அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவன் ரஹ்மத் இரக்கம் நிறைந்தவன் என்ற அந்த விஷயத்தையும் அங்கே சொல்லி காட்டுகிறான். அது குர்ஆனிலே மீண்டும் சொல்லப்படுகிறது. நீங்கள் பார்த்தால் இலாஹுன் வாஹித் லா இலாஹ இல்லாஹு வர் ரஹ்மான் ரஹீம், அல்லாஹ் சொல்லுகிறான், வ இலாஹுக்கும் உங்களின் வணக்கத்துக்குரியவன் இலாஹுன் வாஹித், வணக்கத்திற்குரிய ஒரே ஒருவன் தான் உங்களின் வணக்கத்துக்குரியவன். லா இலாஹ இல்லாஹு, அவனை தவிர வணக்கத்திற்குரிய எவனும் இல்லை. அர் ரஹ்மான் ரஹீம், அவன் ரஹ்மானாகவும் ரஹீமாகவும் இருக்கிறான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சொல்கிறான். எனவே
அவன் அர் ரஹ்மான் என்பது அவன் இரக்கம் நிறைந்தவன், அர் ரஹீம் என்பது அவன் இரக்கம் காட்டுகின்றவன் என்று அந்த பொருளில் அமைந்திருப்பதை இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லா, அதுபோன்று இப்னு உசைமீன் ரஹிமஹுல்லா போன்றவர்கள் தங்களுடைய கிதாபுகளில் நமக்கு சுட்டி காட்டுகிறார். அன்புக்குரியவர்களே, நாங்கள் இப்பொழுது அல்லாஹுடைய ரஹ்மத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹுடைய ரஹ்மத்தை நாங்கள் இரண்டு விதமாக ரசூலுல்லாஹ் அடையாளப்படுத்தி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதாவது அல்லாஹ் அவனுடைய படைப்புகள் புழங்குவதற்காக, ஆளுக்கால் இரக்கம் காட்டுவதற்காக, மனிதர்கள் பிற மனிதர்கள் மீது இரக்கம் காட்டுவதற்காக, தாய் குழந்தை மீதும் குழந்தை தாய் மீதும், இப்படி மிருகங்கள் மிருகங்கள் மற்ற மிருகங்கள் மீது இரக்கம் காட்டுவதற்காக, இப்படி அல்லாஹ்வுடைய படைப்புகள் தங்களுக்குள்ளே இரக்கம் காட்டுவதற்காக அல்லாஹ் படைத்திருக்கின்ற இரக்கம், இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு வழங்கப்படுத்திருக்கிறார்கள். படைப்புகள் தங்களுக்குள்ளேயே ஆளுக்கால் இரக்கம் காட்டுவதற்காக, அன்பு காட்டுவதற்காக அல்லாஹ் படைத்த இரக்கத்தையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கார். அதுபோல அல்லாஹ்வுடைய சிஃபத், அதாவது அல்லாஹ்வுடைய இயல்பான ஒரு ரஹ்மத் இருக்கிறது, அது வேறு, அல்லாஹ் படைத்திருக்கின்ற ரஹ்மத்து வேறு. ஏன்னா அல்லாஹ்வுடைய சிஃபத்துகள் எதுவும் அல்லாஹ்வுடைய படைப்புகள் அல்ல, அது அல்லாஹ்வுடைய சிஃபத், அல்லாஹ்வுடைய தாத்தோடு தொடர்பான அவனுடைய இயல்பு. அது மனிதர்கள் வேனே விலங்குகள் ஜின்கள் உலகில் உள்ள படைப்பினங்கள் பரஸ்பரம் அன்பு காட்டுவதற்காக இரக்கம் காட்டுவதற்காக அல்லாஹ் படைத்திருக்கின்ற ரஹ்மத் என்பது அது ஒரு வகையான ரஹ்மத். இந்த ரெண்டும் அல்லாஹ்விற்கு சொந்தமானது தான், ஆனால் ஒன்று அல்லாஹ்வுடைய ஜாத்தோடு சம்பந்தப்பட்ட அவனுடைய சிஃபத், அவனுடைய இயல்பு, அது படைக்கப்பட்டதல்ல. படைப்புகள் ஆளுக்கால் இரக்கம் காட்டுவதற்காக அல்லாஹ் படைத்திருக்கின்ற அந்த இரக்கம் இருக்கிறது அல்லவா, அது அல்லாஹ் படைத்த இரக்கம். அதை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை சல்மான் ஃபாரிஸ் ரழியல்லாஹு அன்ஹு நமக்கு சொல்கிறார்கள். قال رسول الله صلى الله عليه وسلم ان الله خلق يوم خلق السماوات والارض 100 رحمه. الله வானங்களையும் பூமியையும் படைத்த பொழுது 100 ரஹ்மத்துகளை அல்லாஹ் படைத்தான். 100 பங்கு ரஹ்மத்தை, 100 parts, 100 பகுதி ரஹ்மத்தை அல்லாஹ் படைத்தான். كل رحمتين அந்த ஒவ்வொரு ரஹ்மத்துடைய அளவும் இருக்கிறது அல்லவா, அது வானம் பூமிக்கு இடையில் இடைவெளியை நிரப்பக்கூடிய அளவு விசாலமானது. அந்த 101 அல்லாஹு தஆலா பூமியில் ஆக்கி வைத்தான். அதை கொண்டுதான் ஒரு தாய் தன் குழந்தைக்கு இரக்கம் காட்டுகிறாள். காட்டில் உள்ள மிருகங்கள் பறவைகள் தங்களுக்குள் இரக்கம் காட்டிக் கொள்ளுகின்றன. கியாமத்து நாள் வந்தால் அல்லாஹு தஆலா இந்த 99 கொண்டு 100 அந்த இரக்கத்தை பூர்த்தி செய்வான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் ஸஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கு. நாங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்றால், இந்த உலகத்திலே எத்தனையோ கோடிக்கணக்கானவர்கள் வந்து போயிட்டார்கள். இன்னும் எத்தனை கோடிக்கணக்கான ஆட்கள் வர இருக்கிறார்கள் நமக்கு தெரியாது. இவர்கள் எல்லோரும் இந்த உலகத்தில் வாழ்ந்து மடிந்த வாழப்போகின்ற மிருகங்கள் ஜின்கள் பறவைகள் மிருகங்கள் என்று அனைவரும் புலங்குவதற்காக, அனைவரும் ஆளுக்கால் அன்பு காட்டுவதற்காக, இரக்கம் காட்டுவதற்காக அல்லாஹ் படைத்திருக்கின்ற இரக்கம் வந்து 1% தான். 100 பங்கு இரக்கத்தை அல்லாஹ் படைத்து 1% தான் நமக்கு இறக்கி வச்சுக்கிறான். நான் என்னுடைய மனைவி, மக்கள், தாய், சகோதரி, நண்பர்கள், உறவினர்கள், ஏழைகள், மற்ற மனிதர்கள், மிருகங்கள்,
என்று நான் ஒரு ஒரு தொகையினருக்கு நான் இரக்கம் காட்டுகிறேன். இப்படி உலகத்தில் உள்ள எல்லோரும் தங்களோடு தொடர்புடைய பலருக்கும் பல மிருகங்களுக்கும் இரக்கம் காட்டுகிறார்கள். இவ்வளவு பேரும் காட்டுகின்ற மிருகங்கள் உட்பட, ஜின்கள் உட்பட, பறவைகள் விலங்குகள் உட்பட, இவர்கள் எல்லோரும் பரஸ்பரம் காட்டுகின்ற அந்த இரக்கம், அல்லாஹ் நாம் புலங்குவதற்காக படைத்த அந்த இரக்கத்தில் நூறுல ஒரு பங்கு தானம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தருகிறார்கள், நூறுல ஒரு பங்கு இரக்கம் தான் நாம இன்னும் ஆளுக்கால் காட்டும். அப்ப சுவர்க்கத்துக்குள் மர்ம நாளையில என்ன நடக்க போகுதுன்னு சொன்னால், நாங்கள் ஆளுக்கால் இரக்கம் காட்டுவதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த 99 வச்சிருக்கிறார். இன்னொரு புகாரியில வார ஹதீஸ்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஜஅல அல்லாஹு ரஹ்மத மிஅத ஜுஸ், ரஹ்மத்தை அல்லாஹ் 100 பங்காக்கி அவனிடத்தில் 99 வைத்துக் கொண்டான், பூமிக்கு 1 வைத்துக் கொண்டா இறக்கினான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்புக்குரியவர்களே, நண்பர்களே, இது வந்து அல்லாஹ் படைத்த இரக்கம். இதை ஞாபகம் வச்சுக்கொள்வோம், நாங்கள் அதை தெளிவாக விளங்கிக் கொள்வோம். இது அல்லாஹ் படைப்புகள் தங்களுக்குள்ள புலங்குவதற்காக, பரஸ்பரம் இரக்கம் காட்டுவதற்காக படைத்த இரக்கத்தை தான் இந்த இந்த 100 பங்காக்கிய கதை சொல்கிறது. அல்லாஹுடைய இரக்கம் என்பது அதற்கு எல்லை கிடையாது. அதைத்தான் குர்ஆன் சொல்லுகிறது, வஸ்அத் குல்ல ஷை, அது அல்லாஹுடைய ரஹ்மத் அனைத்தையும் வியாபித்து இருக்கிறது என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சில சந்தர்ப்பங்கள்ல அல்லாஹுடைய இரக்கம் கிடைப்பதற்கு, அல்லாஹுடைய இரக்கம் எப்படியானது என்று விளங்கப்படுவதற்கு முயற்சி செய்திருக்கிறார்கள். உதாரணமாக புகாரியிலே வருகின்ற ஒரு ஹதீஸிலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, அந்த ஹதீஸுடைய கடைசி துண்டுல ஒரு தாய் தன்னுடைய பால் குடிக்கின்ற குழந்தையை தொலைத்து விட்டு தேடி அலைந்து அதை கண்டதும் வாரி அணைத்து அதற்கு பால் ஊட்டுகிறாள். இந்த காட்சிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் காண்கிறார்கள். அடிமைகள்ல, யுத்தத்தில் இப்படிப்பட்ட கைதிகள்ல ஒரு பெண் தன் குழந்தையை தேடி ஓடி வந்து அதை கண்டதும் அப்படி வாரி அணைத்து, தன் வயிற்றோடு அணைத்து அதற்கு பால் ஊட்டுகிறாள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், இந்த தாய் தன் குழந்தையை நெருப்பில் வீசுவாளா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள். சஹாபாக்கள் சொல்கிறார்கள், இல்லா, அவள் வீசாமல் இருப்பதற்குத்தான் பார்ப்பாள் என்று சொன்னபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் அர்ஹமு பி இபாதிஹி மின் ஹாதிஹி பி வலதிஹா என்று சொன்னார். அல்லாஹ் இருக்கிறானே, அவன் இவள் தன் குழந்தைக்கு காட்டுவதை விட தன் அடியார்களுக்கு மிகவும் இரக்கம் காட்டுகின்றவன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு ஒரு தாயை காட்டி இவளை விடவும் அல்லாஹ் தன் அடியார்களுக்கு இரக்கம் காட்டுவான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய இரக்கம் எவ்வளவு விசாலமானது என்பதை அவர்கள் அங்கே விளங்கப்படுத்துகிறார்கள். அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், லம்மா கலல்லாஹுல் கல்க கதப ஃபீ கிதாபிஹி வஹுவ இந்தஹு ஃபௌகல் அர்ஷ், அல்லாஹ் படைப்புகளை படைப்பதற்காக தீர்த்த போது அவனுடைய புத்தகத்தில் அவனிடம் இருக்கின்ற அரிஷின் மீது அவனிடம் இருக்கின்ற அந்த புத்தகத்தில் எழுதி வைத்தான், இன்ன ரஹ்மதி கலபத் கதபி, என்னுடைய இரக்கம் என்னுடைய கோபத்தை மிகைத்து விட்டது என்று எழுதி வைத்துக் கொண்டான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் இரக்கம் எவ்வளவு பெரியது என்பதை வழங்கப்படுத்துகிறார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நமக்கு செய்திருக்கின்ற இந்த உலகத்திலே நமக்கு தெரிந்தும் தெரியாமலும் மறைந்தும் மறையாமலும் நாம் பிறப்பதற்கு முன்னரெல்லாம் இந்த உலகத்தில் வாழ்ந்தவருக்கும் செய்திருக்கிற நிஅமத்துகள் இருக்கின்றன அல்லவா, அல்லாஹுடைய அருட்கொடைகள் இருக்கிறது அல்லவா, அல்லது பாக்கியங்கள், இவைகள் எல்லாம் அல்லாஹுடைய ஆசாரு ரஹ்மத்திஹி,
அவனுடைய ரஹ்மத் அவனுடைய இரக்கத்தின் அடையாளங்கள் தான். அவனுடைய இரக்கத்தின் விஷய அவனுடைய இரக்கத்துடைய அடையாளங்கள் தான் இந்த உலகத்தில் அல்லாஹ் நமக்கு செய்திருக்கின்ற அத்தனை நிஅமத்துகள். ரசூல்மார்களை அனுப்பியது, வேதங்களை இறக்கியது, நமக்கு தேவையான ரிசுக்குகளை தந்தது, நமக்கு தேவை நமக்கு வாழ்வதற்கு வசதியான பூமியை ஆக்கி தந்தது. இவைகள் எல்லாமே அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தின் காரணமாக, அல்லாஹ் இந்த அடியார்களின் மீது கொண்ட அந்த இரக்கத்தின் காரணமாக அல்லாஹ் நமக்காக தந்தவைதான். எனவே அல்லாஹ்வுடைய இந்த இரக்கத்தை, அல்லாஹ்வுடைய இந்த இரக்கத்தன்மையை அவன் எவ்வளவு விசாலமானது, எவ்வளவு பெரியது என்று நாங்கள் அதை புரிந்து கொண்டோம் என்றால், அவன் மீது நமக்கு மதிப்பும் மரியாதையும் அவனுக்கு கட்டுப்பட வேண்டும் என்ற அந்த நல்ல உணர்வும் நமக்கு வரும். எனவே அன்புக்குரியவர்களே, நாங்கள் அதிகம் அதிகம் அல்லாஹ் நமக்கு செய்திருக்கின்ற நிஅமத்துகளை நினைத்து, இந்த உலகத்தில் மற்றவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கின்ற நிஅமத்துகளை நினைத்து, அல்லாஹ் எவ்வளவு பெரிய ரஹ்மான், அவன் எவ்வளவு இரக்கம் நிறைந்தவன், அவன் எப்படி அடியார்களுக்கு இரக்கம் காட்டுகிறான் என்பதை அதிகம் சிந்திக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய இரக்கம், அல்லாஹ்வுடைய அந்த ரஹ்மத்து கிடைத்து, அல்லாஹ்வுடைய அந்த ரஹ்மத்தை பற்றிய நல்ல அறிவு நமக்கு உண்டாகுமானால், நிச்சயமாக அந்த அல்லாஹுவுக்கு அழிபணிகின்ற ஒரு உயர்தரமான ஒரு எண்ணப்போக்கு, மனப்பக்குவம், உடல் பக்குவம் எல்லாம் நமக்கு வந்துவிடும். இந்த உலகத்துல நாங்க பார்க்கிறோம், அன்புக்காக பிறருடைய அன்பு கிடைப்பதற்காக பல தியாகங்களை பலர் செய்கிறார்கள். அவருடைய அன்பு எனக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக செய்வது, இவருடைய அன்பு கிடைக்க வேண்டும் என்பதற்காக செய்வது, ஒரு அரசியல் தலைவருடைய அன்பு கிடைப்பதற்காக செய்வது, ஒரு பெண்ணுடைய இரக்கம் அன்பு கிடைக்க வேண்டும் என்பதற்காக செய்வதென்று பலரும் வாழ்க்கையிலே பிறர் இரக்கம் காட்ட வேண்டும் என்பதற்காக பல்வேறு முயற்சிகளில் ஈடுபட்டு கொண்டு, தெரியும் பிறர் தனக்கு இரக்கம் காட்டினால் அதில் என்ன லாபம் கிடைக்கும் என்பது எல்லோருக்கும் தெரியும். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் நமக்கு கிடைத்து விட்டால், அல்லாஹ்வுடைய இரக்கம் என்ற அந்த பாக்கியம் நமக்கு கிடைத்து விட்டால், அதை விட பெரிய பாக்கியம் நமக்கு கிடையாது. அதனால்தான் நபிமார்களுடைய துஆக்களை நாங்கள் கடைசியிலே பார்ப்போம். அதிகமான நபிமார்கள், நல்ல அடியார்கள் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை அல்லாஹ்விடம் கேட்டுக் கொண்டிருக்கிறார். உன்னுடைய ரஹ்மத்தில் எங்களை நுழைத்து விடு, எங்களுக்கு ரஹ்மத்தை செய், எங்களுக்கு இரக்கம் காட்டு என்று நபிமார்கள் கூட அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார்கள். ஏனென்றால் ஒரு மனிதனுடைய வெற்றி, ஒரு மனிதனுடைய ஈடேற்றம் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து அவனுக்கு கிடைப்பதில் இருக்கிறது என்பது மிக வெளிரங்கமான, மிக பட்டவர்த்தனமான உண்மையாகும். அதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சந்தர்ப்பத்திலே சொன்னார்கள், என்னையும் இல்லா ஐயத கம்மதனி அல்லாஹு பிரஹ்மத்திஹி, அல்லாஹ் அவனுடைய இரக்கத்தால் என்னையும் மூடிக்கொண்டாலே அன்றி என்னுடைய அமலாலும் நான் சுவர்க்கம் போக முடியாது என்ற கருத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் என்றால், அதனுடைய அர்த்தம் என்ன? ஒருவன் வெற்றி பெறுவதற்கு, சுவனம் நுழைவதற்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அவனுக்கு அவசியமாக இருக்கு. எனவே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அவன் ரஹ்மத்து அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இல்லாமல் அவன் வெற்றி பெற சொன்ன அவளிருந்து நாங்கள் விளங்கிக் கொள்ள ஒரு அடிப்படையான விஷயமாகும். எனவே இந்த ரஹ்மத்து யார் யாருக்கு கிடைக்கும் என்ற ஒரு பட்டியல் குர்ஆனிலே ஹதீஸ்லே மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதத்துக்குள் அந்த பட்டியலை நம்மளால் சொல்லி முடிக்க முடியாது. குறிப்பிட்ட முக்கியமான சில நபர்களை அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துக்கு இவர்கள் உட்படுகிறார்கள், அல்லாஹ்வுடைய இரக்கம் இவர்களுக்கு கிடைக்கிறது என்ற தகவல்களை நாங்கள் இப்பொழுது பார்ப்போம். முதலாவது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒரு சாலாரை பற்றி சூரத்துல் பக்ராவிலே சொல்லிவிட்டு சொல்கிறான், உலாஇக்கா அலைஹிம் பசியை கொண்டு, பயத்தை கொண்டு நாங்கள் சோதித்தே தீருவோம் என்ற அந்த ஆட்களை பற்றி சொல்லப்பட்டு அல்லாஹ் சொல்றான், பொறுமையாளர்களுக்கு நீங்க சுப செய்தி சொல்லுங்க. இந்த பொறுமையாளர்கள் யார்? அவர்களுடைய வாழ்க்கையிலே சோதனை
துன்பம் நிகழ்ந்து விட்டால் இன்னா இலைஹி ராஜிஊன், நாங்கள் அல்லாஹ்விற்குரியவர்கள். அப்ப நாங்க வந்து அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டுல நாங்க வந்து பொறுமை காப்போம். அல்லாஹ்வுடைய ஏற்பாடு எதுவோ அதிலே நாங்கள் அல்லாஹ்வோட நாங்கள் சண்டை பிடிக்க மாட்டோம். அல்லாஹ் இன்னா லில்லாஹி, நாங்கள் அல்லாஹ்வுடைய அடிமைகள். எனவே அல்லாஹ்வுடைய அடிமைகள் ஆகிய நாங்கள் எங்களுக்கு துன்பம் துயரம் இழப்புகள் வரும்போது அந்த இழப்பை வந்து நாங்கள் அல்லாஹ்வுக்காக பொறுத்து கொள்வோம். எனவே அல்லாஹ் இன்னா லில்லாஹி, அப்ப நாங்க அல்லாஹ்வுடைய அடியார்கள் என்பதால அவனுடைய இராதா, அவனுடைய மஷியத், அவனுடைய நாட்டம் என்னவாக இருக்குமோ அதை நாங்கள் பொருந்திக்கொண்டோம். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அது போல நாங்கள் அவனுக்கிட்ட தான் திரும்ப போக இருக்கிறோம். அப்ப இந்த உலகத்திலே அவனுடைய தீர்ப்புக்கோ அவனுடைய முடிவுக்கோ அவனுடைய மஷியத்துக்கு நாங்கள் அடிபணிகிறோம். எங்களுக்கு ஏற்பட்ட இழப்பை நாங்கள் அல்லாஹ்வுக்காக பொருந்தி கொள்கிறோம். ஏன், நாங்கள் அல்லாஹ்வுடைய அடியார்கள். எங்களுக்கு ஏற்பட்ட இழப்பு துன்பம் அல்லாஹ் நாடாம நடந்ததல்ல, அல்லாஹ் எங்களை சோதிப்பதற்காக இதை செய்கிறான். எனவே நாங்கள் இதன் போது பொறுமையாக இருப்போம். அதே போன்று அவன் பக்கமே நாங்கள் மீளுவோம். ஏன், எங்களுக்கு இந்த இழப்புக்கு நாங்கள் பொறுமை காத்ததற்கு அல்லாஹ்விடத்தில் எங்களுக்கு உயர்தரமான கூலி இருக்கிறது. எனவே ஒரு மனிதன் அவனுக்கு அல்லாஹ்விடத்திலே இருந்த ஒரு துன்பம் அல்லது துயரம் அவனுக்கு நிகழும் போது அவன் என்ன செய்கிறான், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று அவனுடைய அகீதா, அவனுடைய நம்பிக்கையை சரி செய்து கொள்கிறான். நான் அல்லாஹ்வுடைய அடிமை தான், அவன் எஜமான், அவன் என்னுடைய நாயன். எனவே அவன் நினைத்த விதத்தில் தான் விஷயங்கள் நடக்கும் என்று அவன் தன்னுடைய கொள்கையை சரி செய்து கொள்வான். இப்படிப்பட்ட அந்த நல்ல மனிதர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது சொல்றான், இந்த சாபீர் உங்களுக்கு இப்படி பொறுமை காக்கின்ற அந்த பொறுமையாளிகளை பற்றி சொல்லும் போது அல்லாஹ் சொல்கிறான், உலாஇகா அலைஹிம் ஸலவாத்தும் மின் ரப்பிஹிம் வரஹ்மா. அப்படிப்பட்ட அந்த மக்களுக்கு அல்லாஹுடைய செலவாத்தும் அவனுடைய ரஹ்மத்தும் கிட்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாக்களிக்கிறான். எனவே அல்லாஹுடைய சோதனைகள் வாழ்க்கையில் நமக்கு வரும்போது நாங்கள் பொறுமை காத்து நாங்கள் அல்லாஹுடைய அடிமைகள் தான், நாங்கள் அவனுடன் திரும்பி செல்ல இருக்கிறோம் என்ற அந்த கொள்கையில் யார் உறுதியாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹுடைய ரஹ்மத்து கிடைக்கும் என்பது இந்த வசனத்திலே நமக்கு அல்லாஹுடைய வாக்குறுதியாக இருக்கிறது. அதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான், சூரா ஆல இம்ரான் சொல்றான், وَأَطِيعُوا اللَّهَ وَالرَّسُولَ لَعَلَّكُمْ تُرْحَمُونَ. நீங்கள் இரக்கம் காட்டப்படுவதற்காக, நீங்கள் இரக்கம் காட்டப்படுவதற்காக அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் வழிபடுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்ப நாங்க பார்த்தோம் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இல்லாம வெற்றி கிடையாது. அது அல்லாஹ்வுடைய தூதராக இருந்தாலும் அல்லாஹ் அவருக்கு இரக்கம் காட்டினால்தான் அவரும் சொர்க்கம் போகலாம். எனவே இந்த உலகத்திலேயோ மறு உலகத்திலேயோ நாங்கள் வெற்றி பெறுவதாக இருந்தால் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் நமக்கு மிக அத்தியாவசியமாகுது. அது இல்லாம வேலைக்காகாது, வேலை நடக்காது. எனவே இந்த அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து கிடைப்பதற்கு ஒரு வழியாக அல்லாஹ் சொல்லுகின்ற விஷயம் என்னென்றால், ரசூல், அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் வழிபடுங்கள். உண்மைதானே, ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்கு வழிபடும் போதோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு இரக்கம் காட்டுவானா இல்லையா? கட்டாயம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு இரக்கம் காட்டுவான். தூதருக்கு வழிபடும் போது, தூதர் யாரு? தூதரும் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மக்களுக்கு சொல்லுகின்றவர் தான். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரெண்டு விஷயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான். உண்டு, அல்லாஹ்வுக்கு நீங்க பணிந்து நடங்கள், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடங்கள். அதே போன்று தூதருக்கும் கட்டுப்பட்டு நடங்கள், அத்தீஉ அல்லாஹ வ அத்தீஉ ரசூல். எனவே தூதருடைய கட்டளைக்கும் வழிபட்டு நடக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கும் வழிபட்டு நடக்க வேண்டும். இந்த ரெண்டையும் ஒரு மனிதர் செய்தால் அல்லாஹ் சொல்றான், லஅல்லக்கும் துர்ஹமூன், நீங்கள் உங்களுக்கு இரக்கம் காட்டப்படக்கூடும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான். எனவே நாம் அல்லாஹ்வுடைய இரக்கம் நமக்கு வேணும் என்று நாங்கள் நினைத்தால்,
நாங்கள் செய்ய வேண்டிய ஒரு கடமையில ஒன்றுதான், எல்லா நிலைகளிலும் எல்லா நேரங்களிலும் நாங்கள் அல்லாவுக்கும் தூதருக்கும் வழிபடுகின்றோமா என்ற விஷயத்தில் நாங்கள் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். இங்க கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம், எனக்கும் உங்களுக்கு நான் அதை ஞாபகப்படுத்துறேன், நாங்க வந்து குறிப்பாக சில இபாதத்துகள்ல அல்லாவுக்கும் தூதருக்கும் வழிபடுகின்றோம். நம்ம அநேகமானோர் என்னென்றா அந்த தொழுக நோன்பு, நபியை போன்று தொழுவோம், நபியை போன்று நோன்பு நோற்போம், நபியை போன்று ஹஜ்ஜு செய்வோம், இந்த ஏரியாக்களை மிகவும் அவதானமாக புத்தகங்கள் வாங்கி கிதாபுகள் வாங்கி படித்து அதன்படி செயல்படுகிறோம். நல்ல விஷயம். ஆனா எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில வீட்டுக்குள்ளேயும் வீட்டுக்கு வெளியேயும் எங்களுடைய வாழ்க்கை நபியுடைய வாழ்க்கையோடு எவ்வளவு தூரம் உடன்படுகிறது, எவ்வளவு தூரம் முரண்படுகிறது என்று நாங்கள் கவனிக்க வேண்டும். மனைவியோட, பிள்ளைகளோட, அயலவர்களோட, நண்பர்களோட, தொழில் செய்கிற இடங்கள்ல நாங்கள் நடக்கும் போது அல்லாஹ்வுடைய தூதருடைய முன்மாதிரிகளை நாங்கள் அந்த நடவடிக்கைகள்ல நாங்கள் வைத்துக் கொள்கிறோமா என்று நாங்கள் அவதானிக்க வேண்டும். ஏன் அல்லாவுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் நாங்கள் எந்த அளவுக்கு நாங்கள் வழிபடுகின்றோமோ அந்த அளவுக்கு நமக்கு அல்லாஹ்வுடைய ரஹமத்து கிடைக்கிறது. எனவே அந்த விஷயத்தை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அடுத்த விஷயம் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சூரத்துல் அன்ஆமிலே சொல்கிறான், வஹாதா கிதாபுன் அன்ஸல்நாஹு, இது இருக்கிறதே இது நாங்கள் இறக்கின ஒரு புத்தகம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த குர்ஆனை மறுக்கின்றவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கொடுக்கின்ற ஒரு பதிலடி, இந்த குர்ஆனை அல்லாஹ் இறக்கல, இது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கட்டி சொல்றாங்க என்று சொன்னவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிற மறுப்பு என்ன, இது நாங்கள் இறக்கிய ஒரு புத்தகம், முபாரக்குன், இதிலே அதிகம் நன்மை இருக்கிறது, கைரும் கசீர், முபாரக் என்பது பரக்கத்தான ஒரு புத்தகம். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த கிதாபை இந்த வேத புத்தகத்தை சொல்லும் போது அல்லாஹ் சொல்கிறான், நாங்கள் இறக்க அல்லாஹ் இறக்கின புத்தகம் எவ்வளவு விசேஷமாயிருக்கு. அப்ப அதுல கூட அல்லாஹ் சொல்கிறான் இன்னும் விசேஷமாக முபாரக்குன், அது அதிகம் நன்மைகள் பொதிந்தது, பரக்கத்து செய்யப்பட்டது என்று சொல்லுகிறான். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், எனவே இந்த புத்தகத்தை நீங்கள் பின்பற்றுங்கள், இன்னும் அல்லாஹ்வை பயந்து நடங்கள், அல்லக்கும் துர்ஹமூன், நீங்கள் ரஹமத்து செய்யப்படுவதற்காக, உங்களுக்கு ரஹமத்து இரக்கம் காட்டப்படுவதற்காக நீங்கள் இந்த புத்தகத்தையும் பின்பற்றுங்கள், அதே போன்று தக்குவாவையும் மேற்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லுகிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப அல்லாஹ்வுடைய ரஹமத், அல்லாஹ்வுடைய இரக்கம் எனக்கு கிடைக்கணும், அவனுடைய இரக்கத்தினூடாக நான் வெற்றி பெற வேண்டும் என்று நாங்கள் விரும்பினால் எங்களுடைய குர்ஆனிய தொடர்பு, எங்களுடைய பார்வை, எங்களுடைய கேள்வி, எங்களுடைய பேச்சு, எங்களுடைய நடவடிக்கை, இவைகள் எல்லாமே நாங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டதாக, அல்லாஹ்வுடைய வேதத்துக்கு குறிப்பாக இந்த குர்ஆனுடன் முரண்படாத வண்ணம் எங்களுடைய செயல்களை நாங்கள் ஆக்கிக் கொள்ளவும். எனவே நாங்கள் இந்த வேதத்தை, இந்த குர்ஆன் என்று சொல்லுகின்ற முபாரக்கான பரக்கத்து நிறைந்த அல்லாஹ் இறக்கிய இந்த வேதத்தை நாங்கள் பின்பற்றும் போது நாங்கள் அல்லாஹுடைய ரஹமத்துக்கு ஆளாகுவோம் என்பது அல்லாஹுடைய வாக்குறுதியாகும். அதே போன்று அன்புக்குரியவர்களே, சூரத்துல் அஆராஃபிலே அல்லாஹ் 204வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், வஇதா குரியல் குர்ஆன், குர்ஆன் ஓதப்பட்டால், காபிர்களை பொறுத்த வரையில காபிர்கள் என்ன செய்யறாங்க, குர்ஆனுக்கு எதிராக பிரச்சாரம் செய்யறாங்க, குர்ஆன் ஓதினால் நீங்க என்ன சொல்லலாம், கேட்கையும் வேணாம், வல்கவ், நீங்க என்னத்தையாலும் இந்த தேவையில்லாத பேச்சுகளை பேசுங்க, ஏன் குர்ஆன கேட்கையும் வேணாம், நீங்க ஏதாவது பிரயோசனம் இல்லாத பேச்சுகள்ல பேசுங்கண்டா, அது நீங்களும் கேட்க மாட்டீங்க மற்றவர்களையும் கேட்காம ஆக்குறதுக்கு ஒரு வசதியான ஒரு அமைப்பாக இருக்கு. அல்லாஹ் சொல்கிறான்,
குர்ஆன் ஓதப்பட்டால் மூமின்களுக்கு என்ன கட்டளை தெரியுமா? وَإِذَا قُرِئَ الْقُرْآنُ فَاسْتَمِعُوا لَهُ وَأَنصِتُوا. ரெண்டு விஷயம் அல்லாஹ் சொல்றான், குர்ஆன் ஓதப்பட்டால் فَاسْتَمِعُوا لَهُ, அதற்கு நீங்கள் காது தாழ்த்தி அதனை கேளுங்கள். அப்போ இந்த குர்ஆனை கொண்டு நாங்க பிரயோசனப்படுறதற்கு, குர்ஆனை கொண்டு எங்களுக்கு இல்மு கிடைக்கிறது, குர்ஆனை கொண்டு எங்களுக்கு விளக்கம் கிடைக்கிறது, குர்ஆனை கொண்டு தத்புர் நாங்கள் மீட்டி மீட்டி குர்ஆனை சிந்திப்பதற்கு ஒரு வசதியாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா என்ன சொல்கிறான், ஃபஸ்தமிஊ லஹு, அதை நீங்கள் காது தாத்தி கேளுங்கள். அதே போன்று வஅன்ஸிது, மௌனம் காருங்கள் என்று சொல்றான். ஏன் நாங்க கேட்கல, நாங்க காது கொடுத்து கேட்கல, கதையை தொடங்குறோம், கதைச்சா இன்னொருவர் கேட்பாரு, அப்ப நாம கேட்கவும் இல்ல, இன்னொருவரும் கேட்காமல் ஆகுவார், நாமளும் கேட்காமல் ஆகிறோம், மற்றவர்களும் கேட்காமல் ஆகிறார். அல்லாஹ் என்ன சொல்கிறான், وَإِذَا قُرِئَ الْقُرْآنُ فَاسْتَمِعُوا لَهُ, قرآن ஓதப்பட்டால் நீங்கள் அதற்கு காது தாழ்த்தி கேளுங்கள். وَأَنصِتُوا, நீங்கள் அமைதியாக மௌனம் காருங்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்கிறான், لَعَلَّكُمْ تُرْحَمُونَ, நீங்கள் இரக்கம் காட்டப்படுவதற்காக, உங்கள் மீது அருள் சொரியப்படுவதற்காக நீங்கள் அப்படி செய்யுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்ல. அன்புக்குரியவர்களே, சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய இந்த ரஹ்மத்தை பாருங்க, கொஞ்சம் அவதானிச்சு பாருங்க. அல்லாஹ் நம்மளுக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் ரஹ்மத் சொல்லணும். அல்லாஹ்வுடைய இந்த புத்தகம், அல்லாஹ்வுடைய இந்த குர்ஆனை ஒருவர் ஓதுகிறார், அந்த ஓதுக்கின்றவரை நாங்கள் காது காது கொடுத்து கேட்டு அமைதியாக இருக்கும் போதோ நமக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து கிடைக்கிறது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்கிறார். அதே போன்று அன்புக்குரியவர்களே, அடுத்ததாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்கிறான், வஅகீமு ஸலாத்த وآتوا الزكاة وأطيعوا الرسول لعلكم ترحمون, நீங்கள் வாகீமு ஸலா, தொழுகையை நிலைநாட்டுங்கள், வஆது ஸகா, ஸகாத்தையும் கொடுங்கள். தொழுகையை நிலைநாட்டுவது என்பது என்ன? தொழுகையை அதற்குரிய நேரத்தை பேணி, அதற்குரிய கடமைகளை பேணி, அதை மிகவும் உச்சக்கட்ட திறமாக அந்த தொழுகையை நிகழ்த்துவதுதான் இகாமத்து ஸலா. எனவே தொழுகையை நிலைநாட்டுங்கள், அதே போன்று ஜகாத்தையும் கொடுங்கள், அதே போன்று வஅதீஉர் ரசூல், தூதருக்கும் வழிபடுங்கள், லஅல்லக்கும் துர்ஹமூன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்றார். இங்க ரெண்டு அடிப்படையான கடமைகள் சுட்டிக்காட்டப்படுகிறது. முதலாவது இகாமத்துஸ் ஸலா, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து தேவைப்படுகின்றவர்கள் தொழுகை விஷயமாக ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். தொழுகையில பொடுபோக்கு இல்லாமல் அல்லாஹ் நமக்கு சொல்லியது போன்று, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாம் தொழுது காட்டியது போன்று உள்ளும் புறமும், தொழுகை என்பது உள்ரங்கமான செயற்பாடுகளும் தொழுகையில இருக்கிறது, வெளிரங்கமான செயற்பாடுகளும் தொழுகையில் இருக்கிறது. நாங்கள் வெளிரங்கங்களை சீர்படுத்தி உள்ரங்கம் சீராக இருந்தால் அந்த தொழுகைக்கு பெரிய மார்க்ஸ் கிடைக்காது. அதே போல உள்ரங்கம் நல்லாக இருந்து வெளிரங்கம் பழுதாக இருந்தாலும் அதற்கும் மார்க்ஸ் உள்ளாது. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டையும் சேர்த்துத்தான் செய்தார்கள். தொழுகையின் அந்தரங்க அமல்கள், உள்ளம் சார்ந்த அமல்கள், குஷு குது போன்ற விஷயங்கள், அது போன்று வெளிரங்கத்திலே நாங்கள் தொழுகை உறுப்புகளை வைக்க வேண்டிய இடங்கள், இவைகள் எல்லாம் அவதானித்து, நேரங்களை அவதானித்து, ஜமாஅத்தை அவதானித்து நாங்கள் இயன்றவரை தொழுகையை நிலை பெறச் செய்ய வேண்டும், தொழுகையை நிலைநாட்ட வேண்டும். அதே போன்று ஜகாத், ஜகாத்தையும் கொடுத்து வாருங்கள். அதுவும் தஃப்சீருடைய உலமாக்கள் எழுதுகிறார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அதிகமான இடங்கள் குர்ஆன்ல மிக மிக அதிகமாக இந்த தொழுகையையும் இந்த ஜகாத்தையும் சேர்த்தே அல்லாஹ் பேசுகிறான். அதற்கு உலமாக்கள் எழுதும்போது சொல்கிறார்கள், ஸலாத் என்பது அடியானுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடைப்பட்ட ஒரு இபாதா. அடியானும் அல்லாஹும் தொடர்பு அடைகின்ற, அல்லாஹுக்கும் அடியானுக்கும் இடைப்பட்ட ஒரு இபாதத், ஒரு வணக்க வழிபாடாக தொழுகை இருக்கிறது. இது அல்லாஹுக்கும் அடியானுக்கும் இடைப்பட்ட அந்த இபாதத்துகள் எல்லாவற்றையும் அது கவர் பண்ணும். அதே போன்று ஜகாத் என்பது அடியார்களுக்கும் அடியார்களுக்கும் இடையிலான ஒரு இபாதா, அது அல்லாஹுக்காக செய்யப்படுகின்ற இபாதத் தான். ஆனா அங்கே தொடர்பு அடைகின்றவர்கள் அடியானும் அடியானும். எனவே இஸ்லாம் ரெண்டு பகுதியை கொண்டது, அல்லாவுக்கும் அடியானுக்கும் இடைப்பட்ட அந்த உறவும்,
ஏனைய அல்லாஹ்வுடைய படைப்புகளுக்கும் இந்த அடியானுக்கும் இடைப்பட்ட உறவு. எனவே இந்த ரெண்டையும் மையமாக வைத்துத்தான் இந்த ஜக்காத்தும் தொழுகையும் பிணைத்து 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 குர்ஆனிலே மீட்டி மீட்டி சொல்லப்படுகிறது. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த இடத்திலே அல்லாஹ் சொல்கிறான், என்ன சொல்கிறான், وَأَقِيمُوا الصَّلَاةَ وَآتُوا الزَّكَاةَ وَأَطِيعُوا الرَّسُولَ, தொழுகையை நிலைநாட்டுங்கள், ஜக்காத்தை கொடுத்து வாருங்கள், தூதருக்கு கட்டுப்படுங்கள், لَعَلَّكُمْ تُرْحَمُونَ, உங்களுக்கு இரக்கம் காட்டப்படுவதற்காக என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்கிறான். அதே போன்று அதிகம் இஸ்திக்ஃபார் செய்வது, அதிகம் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தருவது. நம்மளோட வீக்னஸ் என்னடா, நாங்க அநேகமாக இஸ்திக்ஃபார் செய்யல. ஆனா நபிமார்களை பொறுத்தவரையில அவங்க இஸ்திக்ஃபார் செஞ்சாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து இஸ்திக்ஃபார் தௌபா தொடங்கு. முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வரையும் அல்லாஹ்வுடைய நபிமார்கள் அல்லாஹ்வுடைய தூதர்கள் தௌபா செய்திருக்கிறார்கள், இஸ்திக்ஃபார் செய்திருக்கிறார்கள், தங்களை மன்னிக்குமாறு அல்லாஹ்விடத்தில் கேட்டிருக்கிறார்கள். ஏனென்றால் நாங்கள் என்னதான் என்று சொன்னாலும் எங்களுடைய இபாதத்துகளிலே அல்லாஹ்வுடன் நடந்து கொள்ளுகின்ற விஷயத்தில், அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னாவுடன் நடந்து கொள்ளுகின்ற விஷயத்தில், அல்லாஹ்வுடைய ஏனைய அடியார்கள் ஏனைய படிப்புகளோடு நடந்து கொள்ற விஷயத்தில் எங்களுடைய பல ஓட்டை ஒடிசல்கள் குறைபாடுகள் இருக்கின்றன. இதெல்லாம் நாங்கள் ஐடியலாக செய்ய மாட்டோம், எதிர்பார்க்கின்ற மாதிரி முழுமையாக நாங்கள் செய்ய மாட்டோம். எனவே அல்லாஹ்விடத்திலே இஸ்திகபார் செய்ய வேண்டிய கடப்பாடு கடமை நமக்கு இருக்கிறது. அதிகம் அதிகம் அல்லாஹ்விடத்தில் நாங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும். அப்ப அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்பதன் மூலமாக அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து கிடைக்கும் என்ற வாக்குறுதி அந்த வசனத்திலே நமக்கு சொல்லப்படும். அதே போன்று அன்புக்குரியவர்களே, இன்னொரு முக்கியமான ஒரு பகுதி இருக்கிறது, அதுதான் முஸ்லிம்களுக்கு இடையிலே இணக்கம் செய்து வைப்பது. முஸ்லிம்களுக்குள்ளே பிரிந்து கிடக்கின்ற இந்த முஸ்லிம் சமுதாயத்தை, பிரிந்து கிடக்கின்ற சகோதரர்கள், பகைப்பட்டிருக்கின்ற நண்பர்களை ஒன்றாக்குவது. எப்படி? இன்னமல் முஃமினூன இஹ்வா, இன்னமல் முஃமினூன இஹ்வா, மூமின்கள் என்பவர்கள் சகோதரர்கள் தான் என்று சொல்லிவிட்டு, உங்களுடைய இரண்டு சகோதரர்கள் மத்தியில் இஸ்லாஹ் சீர்திருத்தம் செய்து வையுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். நீங்கள் வெற்றி அடைவர், நீங்கள் துரஹமோன், நீங்கள் ரஹமத்து செய்யப்படுவதற்காக, அல்லாஹ்வினால் இணக்கம் காட்டப்படுவதற்காக நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த நண்பர்களுக்கு சகோதரர்களுக்கு மத்தியில் இணக்கம் செய்து வைப்பதை பற்றி பேசிவிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இங்கே இதை சுட்டி காட்டுகிறார். அதே போன்று அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இன்னொரு இடத்திலே சொல்கிறான், பெற்றோர்களோடு நடக்கின்ற விஷயத்திலே அல்லாஹ் சொல்கிறான், உன்னுடைய இரக்கத்தின் இறக்கையை, இரக்கத்தின் இறக்கைகள், பணிவு இரக்கத்தின் மூலமாக உன் பணிவின் இறக்கையை நீ அவர்களுக்கு பணிப்பாயாக. என்னை அவர்கள் சிறு வயதில் பராமரித்தது போன்று எனக்கு அவர்கள் இருவருக்கும் ரஹமத்து செய்வாயாக என்று இந்த அடியான் பிரார்த்திக்கிறான். அடியான் துவா கேட்கிறான் அல்லாஹ் கிட்ட, அல்லாஹ் துவா கேட்குமாறு சொல்லுகிறான், ரப்பி ரஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா என்று நம்முடைய பெற்றோர்களுக்கு துவா கேட்குமாறு அல்லாஹ் சொல்லுகிறான். நாங்க படிக்க வேண்டிய ஒரு முக்கியமான படிப்பு என்னென்றா, நாங்கள் எங்களுடைய பெற்றோர்களுக்கு துவா கேட்க வேண்டும் இப்படி. அதே நேரம் நாங்க படிக்க வேண்டிய ஒரு படிப்பின, எங்களுடைய பிள்ளைகளை எவ்வளவு இரக்கமாக நாங்கள் நடத்துகிறோமோ, எவ்வளவு இரக்கத்தை அவர்கள் மீது சொரிந்து அவர்களை நாங்கள் தர்பியா குடிக்கின்றோமோ, அவர்களை வளர்த்து எடுக்கிறோமோ, அவர்களை பராமரிக்கிறோமோ, அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய ரஹமத் நமக்கு கிடைக்கும். எங்களுடைய சொந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் இரக்கம் காட்டாமல், அவர்கள் மீது அன்பை சொரியாமல், நாங்கள் அல்லாஹ்வுடைய ரஹமத்தை எங்களுக்கு எதிர்பார்ப்பது கஷ்டம். நம்மளுடைய பிள்ளைகள் துவா கேட்கும் போது எப்படி கேட்பாங்க, ரப்பி ரஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா, என்னுடைய ரப்பே அவங்க ரெண்டு பேருக்கு நீ ரஹமத்து செய். எப்படி? கமா ரப்பயானி சகீரா, அவர்கள் இருவரும் எங்களை, எங்கள் ரெண்டு பேரும் என்னை அவர்கள் வளர்த்தது போல், எனக்கு அவர்கள் என்னை அவர்கள் பராமரித்தது போல். சில அறிஞர்கள் சொல்கிற
இருக்கிறார்கள். அதுல ஒரு முகத்தர் இருக்கிறான், அதாவது எனக்கு இரக்கம் காட்டி என்னை அவர்கள் பராமரித்தது போல் நீ என்னுடைய பெற்றோருக்கும் என்னுடைய தாக்கின் தந்தைக்கும் ரஹமத்து செய், இரக்கம் காட்டு என்று அடியான் கேட்கிறான். எனவே நமது பெற்றோர்கள் நமது நமக்கு செய்த அந்த தர்பியா, அந்த அந்த பராமரிப்பு, அந்த இரக்கத்துக்கு அல்லாஹ் அவர்களுக்கு ரஹமதிச்சு. அதே நேரம் நாங்க மறந்துடக்கூடாது நம்ம நம்மோட பிள்ளைகளை காற்ற இரக்கத்துக்கு, நம்மோட பிள்ளைகளை வளர்ப்பதிலும் அவர்களுக்கு நாங்கள் காற்ற இரக்கத்துக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அது மாதிரி தான் நமக்கு இரக்கம் காட்ட இருக்கிறான் என்ற அந்த யதார்த்தத்தை நாங்கள் மறந்து விடக்கூடாது. எனவே நாம் குறிப்பாக நமது பிள்ளைகளோடு இரக்கமாக நடக்க வேண்டும், அன்போடு நடக்க வேண்டும், பாசத்தோடு நடக்க வேண்டும். அவர்கள் துவா கேட்கும் போதெல்லாம் நாங்கள் எந்த அளவு அவர்களோடு இரக்கத்தை சொரிந்தோமோ, அவர்களோடு பாசத்தோடு நடந்தோமோ, அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத், அல்லாஹ்வுடைய இரக்கம் நமக்கு கிடைக்கும் என்பதையும் நாங்கள் மறந்துவிடக்கூடாது. எனவே அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து நமக்கு கிடைக்க வேண்டும், நமக்காக பிரார்த்திக்கின்ற குழந்தைகள் வேண்டும், இதெல்லாம் நியாயம், இதெல்லாம் ஒரு தேவை. அதே நேரம் நாம் அந்த குழந்தைகளுக்கு எவ்வளவு அன்பையும் பாசத்தையும் இரக்கத்தையும் சொரிந்தோமோ அதே போலத்தான், அப்படித்தான் அல்லாஹ்வுடைய இரக்கமும் நமக்கு கிடைக்கும் என்ற ஒரு அளவுகோலும் அல்லாஹ்விடத்திலே இருக்கிறது என்பதை இந்த குர்ஆனுடைய வசனங்கள் நமக்கு சொல்லி காட்டுகின்றன. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சில ஹதீஸ்களையும் நான் உங்களும் ஒப்படைக்கலாம் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்வுடைய குர்ஆனுக்கு விளக்கமாக அல்லாஹ்வை பற்றி சொல்லித்தர நமக்கு வந்தவர் சொல்லுகிறார்கள், லா யர்ஹமுல்லாஹ் மன் லா யர்ஹமுன் நாஸ், மக்கள் மனிதர்களுக்கு இரக்கம் காட்டாதவர்களுக்கு அல்லாஹ் இரக்கம் காட்டுவதில்லை என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த மார்க்கத்தை இஸ்லாத்தினுடைய எதிரிகள், இந்த மார்க்கத்துடைய எதிரிகள் கொச்சைப்படுத்தி அசிங்கப்படுத்தி அதை கேவலப்படுத்தி கொண்டிருக்கார்கள். இஸ்லாம் ஒரு கொடூரமான, ஒரு வக்கிர புத்தி உள்ள ஒரு மார்க்கம், ஒரு பாபேரிசம், அதாவது காட்டு மிராண்டித்தனம் உள்ள ஒரு மார்க்கம், கொலை பிடித்த கொலை தாகம் கொண்ட மனிதர்களை கொண்ட ஒரு மார்க்கம் என்றெல்லாம் இந்த இஸ்லாத்தை பற்றி சர்வதேச அளவில் அவதூறுகளையும் பொய் பிரச்சாரங்களை கொண்டும் இருக்கிறார்கள், இன்னும் பிரச்சாரம் செய்யவும் இருக்கிறார்கள். முஸ்லிம்கள் ஆகிய நமது கடமை இல்லை, இந்த மார்க்கம் அப்படிப்பட்ட ஒரு மார்க்கம் அல்ல. பிறருக்கு, பிற மனிதர்களுக்கு இரக்கம் காட்டாதவர்களுக்கு அல்லாஹ் இரக்கம் காட்டுவதில்லை என்ற ஒரு பொது பிரின்சிபல், பொதுவான ஒரு கொள்கையை கொண்ட ஒரு மார்க்கம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தந்திருக்கிறார் என்ற விஷயத்தை நாங்கள் உலகறிய செய்ய வேண்டும். அதே போன்று புகாரியில வருகின்ற ஹதீஸ் தான் அடுத்ததும், வஇன்னமா யர்ஹமுல்லாஹு மின் இபாதிஹி ருஹமா, தன்னுடைய அடியார்களில் அல்லாஹ் இரக்கம் காட்டுவதெல்லாம் நன்றாக இரக்கம் காட்டுகின்றவர்களுக்குத்தான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, ஏனைய மனிதர்களை நாங்கள் இரக்கத்தோடு நடத்த வேண்டும். அவர்கள் முஸ்லீம் அல்லாதவர்களாக இருந்தாலும் சரிதான், இரக்கம் என்பது அல்லாஹ் விரும்புகின்ற ஒரு இயல்பு. முஜமு தபரானியிலே வருகின்ற ஒரு ஹதீஸ்லே சஹாபாக்கள், அதை சுருக்கமாக நான் சொல்றேன், முஜமு தபரானில வந்திருக்குது அந்த ஹதீஸுடைய சனதை ஷேக் அல்பான் ரஹிமஹுல்லாஹ் ஹசன் என்று குறிப்பிட்டுள்ளார்கள். அந்த அந்த செய்தியிலே சஹாபாக்கள் ஒரு யுத்தத்துக்கு போகிறார்கள். அந்த யுத்தத்திலே ஒரு ஆணும் பெண்ணும் கைதியாக பிடிபடுகிறார். அந்த ஆண் பெண் கைதியாக பிடிபட்ட போது அந்த ஆண் சொல்கிறார், நான் இவர்களோடு வந்தவர் அல்ல, நாங்கள் ரெண்டு பேரும் ஆளையால் நேசிக்கின்றோம், நம்முட பாசினா காதலர்கள், ஒரு ஷோடி, ஒரு கப்பல், அவங்க இந்த யுத்தத்துல சம்பந்தப்பட்டவங்க அல்ல, ஆளையால் சந்திப்பதற்காக வந்துட்டாங்க, ஆனா இங்க மாட்டிட்டான், இந்த கூட்டத்தோட மாட்டிக்கிட்டான். அப்பொழுதோ இவங்க சகாமாக்கள் என்ன செஞ்சிட்டாங்க அப்படி சொல்லியும் இந்த மனிதனை கொன்று விட்டார். இந்த ஆவல, இந்த முஸ்லிம் அல்லாத அந்த மனிதனை கொன்று விட்டார்கள். அப்பொழுதோ சொல்லலா அந்த பெண் என்ன செஞ்சிட்டால், ஒரு ஒன்று அல்லது ரெண்டு தடவைகள் பெரிதாக ஒரு சத்தம் விட்டு விட்டு அவளும் அங்கே அப்படியே செத்து போய்விடுகிறார். இந்த சம்பவத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சஹாபாக்கள் வந்து கேட்க சொல்லுகிறார். அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், அமா கான ஃபீக்கும் ரஜுலுன் ரஹீம், உங்களில் இரக்கம் உள்ள ஒரு மனிதர் கூட உங்களுக்குள் இருக்கவில்லையா என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு
அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு படித்து தருகின்ற விஷயம்தான் அல்லாஹ்வுடைய ரஹ்மத், அல்லாஹ்வுடைய அருள், அவனுடைய இரக்கம் நம்மை சூழ்ந்து கொள்ள வேண்டும், நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் நாம் பிற மனிதர்களை அன்போடு இரக்கத்தோடு நாங்கள் நடத்துவோம். வல்ல ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ்வுடைய இரக்கத்தின், அல்லாஹ்வுடைய இரக்கத்தின் மகத்துவத்தை புரிந்து அந்த இரக்கத்திற்கு உட்பட வேண்டும் என்ற அந்த ஆசையம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தந்து அவனுடைய அந்த இரக்கத்துக்கு உட்பட்ட மனிதர்களாக என்னையும் உங்களையும் ஆக்குவானாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.